சிவாயனமே திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய புது வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு புதுவசந்தம் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. பொதுவாக இந்த குரு பயிற்சியை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சேனல்லையுமே என்ன பண்ணுறாங்க, மேஷத்தில் மேஷத்துக்கு எப்படி இருக்குன்னு 12 ராசிக்கும், மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக தனித்தனியாக போட்டுடுறாங்க. அப்போ எல்லாரும் அதில் வந்து நிறைய கொட்டி கிடக்குது. அந்த மாதிரி குரு பயிற்சின்னு போயிட்டிங்கனாக்கா அதில் நிறைய கொட்டி கிடக்குது. அதில் நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அல்லது தேர்ந்தெடுத்து இன்னும் கூட நல்ல விஷயங்களை, சத்காரியங்கள், சத் விஷயங்களை நல்லா சொல்லணும், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு புது வசந்தம் டிவி நேயர்களுக்காக 12 ராசிகளை 3 பாகமாக பிரித்திருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு உச்சம் பெறக்கூடிய ராசிகள், எதெல்லாம் குருவுடைய பார்வை படுகிறதோ அந்த பார்வைப்படக்கூடிய ராசிகள்லாம் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டு ராசிகள். அடுத்தது சமமான ராசிகள், அடுத்தது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு ஒரு ஒரு டாப்பிக்கும் 4 ராசிகள். இப்போ குருவுடைய பார்வைப்படுகிறது எங்கே? மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், இந்த 4 டாப் ராசிகளாக வந்து விடுகிறது. அப்போ இது போல் 3 பாகமாக அந்த ராசிகளை பிரித்து உலகெங்கும் வாழக்கூடிய எனது அன்பு சொந்தங்களாகிய உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை சமர்ப்பிக்கின்றேன். மேலும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ அந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்க வேண்டும். நவம்பர் மாதம் 14 இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதில் நீங்கள் கலந்துக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நேர்களே, ராசி பலனுக்கு சென்று விடலாம். நம்ம இப்போ காண இருக்கின்ற தலைப்பு அபூர்வ அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள். இந்த குரு பெயர்ச்சி குருவானவர் வியாழன் குரு, வியாழ பகவான் என்று வர்ணிக்கப்படுகின்ற குரு பகவான். ஆதித்யாதி நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் எந்த கிரகம்னு கேட்டிங்கனாக்கா அது குரு பகவான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் சந்திக்க வேண்டிய ஒரு தசை எதுன்னு கேட்டிங்கன்னா அது குரு தசை. சந்திக்கக்கூடாத ஒரு தசை சனி தசை. அப்போது எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக கட்டாயம் என்ன பண்ணணுங்க, குரு தசையை சந்திக்கணும். இப்போ சனியோடி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க குரு தசையை பார்க்கக்கூடிய யோகங்கள் அவ்வளோவா அது சிறப்பாக இருக்காது. இப்போ உத்திரட்டாதி பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஏன்னா 120 கம்ப்ளீட் பண்ணணும். அதை வாழ்ந்த ஒரே மகான் நம்மளுடைய ராமானுஜர், அவர் தான் அந்த 9 தசையும் பார்த்தார். அப்படி மிக உயர்ந்த கிரகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய வியாழ பகவான், குரு பகவான் நவம்பர் மாதம் 13 குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. அந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் தனி மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிற தனிப்பதிவாக நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் 4 ராசிகளை தேர்ந்தெடுத்து குருவுடைய பார்வைப்படுகின்றது. அந்த குருவுடைய பார்வைப்படுகின்ற ராசிகள் என்னெல்லாம் யோகத்தை பெறுது, எந்த மாதிரியான விஷயங்களாக அவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற நோக்கிலே இந்த பதிவை இடுகின்றேன். பொதுவாக யோகம் பெறக்கூடிய மிகவும் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பொதுவாக குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வை, அதோடு மட்டும் இல்லைங்க 3, 7, 11 நாடி கான்செப்ட் பிரகாரம் வந்துடும். அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷத்திற்கு 11 பார்வை வந்துடுது. அப்போது பலன் பெறக்கூடிய ராசிகள், அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் இந்த 4 ராசிகளுமே படு மோசமான
சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அதுவும் குறிப்பாக மேஷத்தை பற்றி சொல்லணும்னாக்கா, படாத பாடுபட்டு இருப்பதை எல்லாம் இழந்து எத்தனை எத்தனை வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் நல்லா நம்ம கீழே வேலை செஞ்சவங்க கூட நம்ம இடத்த திட்டு போகிறோம் சாமி என்ன அப்படின்லாம் சொல்லுகின்ற வகையில் மேஷராசி என்பவர்களுக்கு தலைகீழான வாழ்க்கை சூழ்நிலையெல்லாம் அவங்க சந்திச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மிதுனம், மிதுனத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அப்படி தான் சொல்லணும். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கல், வெளியில் பேச முடியாத அளவுக்கு சிக்கல்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். அது குடும்ப ஒரு இமேஜுக்காக வண்டியை ஓட்டுறோம் சார் நாங்கள், இதுதான் உண்மை. அப்போ மிதுனத்துக்கு ஏதாவது நல்லது நடந்தால் தான் நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு இனிமே வரக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்மம், சிம்மம் ஏறுது அவங்க அப் அண்ட் டவுன்ஸ் மாதிரி, பீப்பிங் அதாவது அந்த கவுண்டிங் போடுவாங்கள்ல அந்த மாதிரி பீப் டவுன்ஸ் மாதிரி ஏறி 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 இறங்கிகிட்டு இருக்கு. ஏற்றமும் இறக்கமுமாக சந்தித்து வருகிறார்கள் இந்த சிம்ம ராசி நேயர்கள். குடும்பம் நல்லா இருந்தால் வெளியே வருமானம் நல்லா இல்லை, வெறும் வருமானம் நல்லா இருந்தால் இங்கே குடும்பம் நல்லா இல்லை. பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறதுங்க, எது கூடாதோ அதை தான் பசங்க அடம்பிடிச்சி செய்யுதுங்க. பெற்றோர்கள் என்ன தான் எடுத்து சொன்னாலும் அதுக்கு காதலே வாங்க மாட்றாங்க சாமி, அல்லது பெற்றோர்கள் காதில் வாங்க மாட்றாங்க சாமி. குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பிள்ளைகள் பற்றிய கவலை, இதெல்லாம் இருந்து வருகிறது. அடுத்ததாக சொல்ல வேண்டியதே இல்லை துலாம் ராசி என்பர்கள். இந்த துலாம் ராசி என்பர்கள் தனக்கு கீழே கட்டுப்பாட்டில் வச்சிருந்த, தனக்கு அடக்கமாக வைத்திருந்த நபர்கள் கூட கையை மீறி தனக்கு எதிராக செயல்படுகின்ற வகையிலே காலம் அவர்களுக்கு அனுகூலம் செய்துவிட்டது. எதிரிகள் அதிகரித்திருப்பார்கள், சத்துருக்கள் உருவாகியிருப்பார்கள், கால சூழ்நிலைகள்லாம் மாறியிருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த துலாம ராசி அன்பர்களும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். நிறைய பதவி பட்டம் அந்தஸ்து இதெல்லாம் இழந்திருப்பாங்க. அப்போது இந்த நான்கு ராசி அன்பர்களுமே, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், இந்த நான்கு ராசி அன்பர்களுமே ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் பற்பல வாழ்க்கை பாடங்களையெல்லாம் கண்டு ரசித்து அனுபவித்து, சரி இதுக்கு அப்புறம் நாம் எப்படி இருக்கணும், இனிமேல் எந்த மாதிரியான மிஸ்டேக்கை செய்யக்கூடாது, யார் கூட நம்ம போய் சேரக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நன்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்படியே போச்சுன்னா எங்களால் கண்டினியூ பண்ண முடியாது சாமி, எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்க, எங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மையை சொல்லுங்கள் சாமி, நல்ல வார்த்தை சொல்லுங்கள், அப்படி சொன்னால் தான் நாங்கள் வந்து எதிர்காலம் எங்களுக்கு இருக்குது, இல்லைனா இப்படியே இருந்ததுனாக்கா ரொம்ப நாள் எங்களால் நீடிக்க முடியாது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த நான்கு ராசி அன்பர்களும் கடந்த காலங்களில் பல்வேறு வகையான துன்பங்களை அனுபவித்து விட்டார்கள். சரி ஓகே, இப்போது தலைப்பெண்ணா அபூர்வ அதிர்ஷ்டம், அடுத்து தூள் கிளப்ப போகும் ராசிகள். உண்மையிலேயே அப்படி இருக்குமா சாமி, உண்மையிலேயே அடித்து தூள் கிளப்ப முடியுமா எங்களால் அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக நம்பிக்கை உண்டு. எந்த ஒரு விஷயமானாலும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு ஒரு பிராயச்சித்தமோ ஒரு ஏன் சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு கற்பூரம் ஏற்றுனீங்கன்னா கூட அந்த கற்பூரம் ஏற்றுறதுலேயும் ஒரு நம்பிக்கை வேணும். இந்த கற்பூரம் ஏற்றினா நம்ம நோய் குணமாகும், நம்ம பிரச்சனை குறையுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும், அப்போ தான் அந்த பிரச்சனை குறையும். அதே போல் தான் இந்த நான்கு ராசி அன்பர்களுக்கும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அற்புதமான பலன்களை தருகிறது. மேஷத்தை பொறுத்தவரையில் முதல்ல மேஷராசியை பார்த்துருவோம். மேஷத்தை பொறுத்தவரையில் மேஷத்துக்கு 11வது வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார். தனக்கு 3/11 அமைஞ்சிறப்ப முதல் பார்வை வந்துடுது. நாடி கான்செப்ட் பிரகாரம் முதல் பார்வை 3/7/11 ஃபஸ்ட்டு பார்வை படுகிறது. அப்போ பொதுவாகவே லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குருவால் மேஷராசிக்கு லாபம் அதிகரிக்கும், தனலாபங்கள் கூடும், பொருளாபங்கள் இருக்கும், விவசாயமாக இருந்தால் விவசாயங்கள் நன்றாக இருக்கும், குழந்தை பேர்கள் கிடைக்கும், லாபம். அப்போ எல்லா இடத்துலையும் இது நீங்கள் மேட்ச் பண்ணி போகிற புதிய தம்பதிகளாக இருக்கிறாங்கனாக்கா அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு, வேலை வாய்ப்புகளில் மேம்பாடு அதாவது டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு, சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ, அதே போல் நல்ல ஏற்றங்கள், பதவி உயர்வு, நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, வெளிநாடு யோகங்கள், வெளிநாட்டு யோகங்கள், உத்தியோகம், இடமாற்றம், பதவி உயர்வு, பட்டம், அந்தஸ்து,
பேர் புகழ் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு மேஷத்துக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் இடப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அந்த இடப்பெயர்ச்சி மேஷராசியை பொறுத்தவரையில் உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக தொழில்துறை பிஸ்னஸ் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா அது எந்த தொழிலாக இருந்தாலும் மேஷத்தை பொறுத்தவரையில் நவம்பருக்கு அப்புறம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள் மேஷராசி என்பர்களே. எல்லாமே லாஸ் ஆகிடுது சாமி, எல்லாம் கம்ப்ளீட் லாஸ் அப்படின்னா கூட கீழே இருந்து மீண்டும் ஒரு ஃபண்டமெண்டல்லேருந்து ஒரு அடிப்படையிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தருகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்துட்டு அதுக்கான பரிகார பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பதிவின் கடைசியில் அதை கேளுங்க. அடுத்ததான் மிதுன ராசி என்பர்கள். மிதுன ராசி என்பர்களை பொறுத்தவரையில் இருந்து வரக்கூடிய சத்ரு உபதிரங்கள் அதாவது எதிரிகள், நீங்கள் யார் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களையே நீங்கள் சந்தேகப்படுவீங்க மிதுன ராசி என்பர்களே. இதுதான் உங்களுடைய புதன் சந்தேகம், அவ்வளோதான், சந்திரன் புதன் இன்னும் சந்தேகம், மனக்குழப்பம். அப்போது நீங்கள் ஒரு குருவை பின்பற்ற வேண்டும், ஒரு குருக்கிட்ட சரணாகதி, இவரும் நமக்கு நல்லது தான் செய்வார் அப்படிங்கிற சரணாகதி தத்துவம் உங்களுக்கு வேண்டும். அது இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் பற்பல ஏற்றங்கள் இருக்கும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், நண்பர்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், மறைமுகமான பிரச்சனைகள், வைப்பு தோஷங்கள் அல்லது மந்திரம் மாந்திரிகங்கள் வசியம் எது இருந்தாலும், பில்லி சூன்யம் எதுவராக இருந்தாலும், எந்த மாதிரியான பிரச்சனை, குடும்பத்தடை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் விலகி நற்பல யோகங்களை தரக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. அதோடு மட்டுமல்ல மிதுனராசி என்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அஷ்டம சனி தனித்திருக்கக்கூடிய சனி பகவான், அஷ்டம சனியாலே கஷ்டப்படுகின்ற மிதுன ராசி அன்பர்களே, நிச்சயம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. இதனால் வரலாம் அந்த அஷ்டம சனியால் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும், குருவுடைய பார்வை கிடைக்குது. அப்போது யார் வந்து பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்கிறார்களோ இல்லையோ நிச்சயமாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் பிராயச்சித்தம் உங்களுக்கான பிராயச்சித்தத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்மத்துக்கு கேட்கவே வேண்டாம், நேர் பார்வை, சமசப்தமமான பார்வை. ஏழாவது பார்வையாக குரு பகவான் கரெக்டாக 180 டிகிரியில் சிம்மத்தை பார்க்கிறார். அப்போது முதல்ல யோகம் பெறக்கூடிய ராசி, நற்பலன்கள், சுப பலன்கள், மங்கள யோகங்களை எல்லாம் பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. கண்டிப்பாக சிம்ம ராசி என்பர்களே, இது நாள் வரையில் 6-8 மறைந்திருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது இடத்திற்கு வந்து சமசப்தமமாக நேர் பார்வையாக ஒரே பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே வீட்டில் குடும்பத்தில் நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும், மங்கள யோகங்கள் நடைபெறும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதோடு மட்டுமல்ல பசங்களுடைய வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும், உங்களுக்கான வருமானங்கள் கூடும், பேர் புகழ் கூடும், பதவி உயர்வு, பட்டம், அந்தஸ்து. சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல், குறிப்பாக அரசியலை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்ல மேம்பாடு, ஒரு வளர்ச்சி கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியை தருகிறது. அதுவும் அரசியலை பொறுத்தவரையிலே உங்கள் கட்சி சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள், போஸ்டிங்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி என்பர்களே. அதே போல தாங்க சினிமா துறையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பது உண்மை. அப்போது இதனால் வரையில் உங்களை தொழிலில் இருந்து வந்த தொழில் முடக்கம், தொழிலில் கட்டி போட்டு, தொழிலே நடக்கலை சாமி, அதுதான் உண்மை, தொழிலே நடக்கலை சாமி எங்களுக்கு, அந்த மாதிரிலாம் குறையாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய, மன சங்கடப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களே, உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் முயற்சிகள் அதிகரிக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்,
தொழிலில் இருந்து வந்த அந்த தொழில் முடக்கங்கள் தீரும், ஏதாவது அந்த வைப்பு தோஷங்கள் எனக்கு ஏதோ அதெல்லாம் செஞ்சிட்டாங்களா சமய சந்தேகமாக கூட இருக்குது. இது எங்களுக்கு விலக்கு தடையை விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக முடியும். அதெல்லாம் நிறைய பேருக்கு நம்ம தொழில் வளர்ச்சியை செய்து கொடுத்துருக்குறோம். அப்போது இந்த சிம்மராசி அன்பர்களும் தொழில்துறைக்காக குடும்பத்துக்காக நிச்சயமாக உருபகானுடைய பராச்சித்த பரிகாரம் உங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு அற்புதமான யோகம். நீண்ட நெடும் நாட்களுக்கு பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் துலா ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி. ஏன்னா 2-12 இருக்கக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் அடுத்து துலாம் ராசிக்கு தான் வர இருக்கிறார்கள். கேது பகவான் துலாத்துக்கு வந்தாருன்னா வம்பு வழக்குகள், குடும்பம் பிரிவுகள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் குருவுடைய தொடர்பு இருக்குமே ஆனால் கேதுவால் வரக்கூடிய அந்த தொந்தரவுகள், தடைகள் இதெல்லாம் விளக்குவதற்கு குருவுடைய அனுகிரகம் அபயங்கரமாக இருக்கும், ஒரு அபயஹஸ்தமாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே, நிச்சயம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை அல்லது அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அதிர்ஷ்டம் யோகம்னு சொல்லிட்டா உடனே பைனறிய பணமாக இட்டு வந்தோ இல்லை நகையாகவோ இட்டு வந்தோ யாராவது வீட்டு வாசலில் வச்சுட்டு போவாங்கன்னு நினைக்காதீங்க. அது இல்லை அதிர்ஷ்டம். தடைப்பட்ட விஷயங்கள், தடைகள் விலகினாலே அதுவே அதிர்ஷ்டம். நடக்காத விஷயங்கள் நடந்தால் அதிர்ஷ்டம். இப்போ வேலையே கிடைக்காத ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா அதிர்ஷ்டம். பிஸ்னஸ் நல்ல முறையில் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து ஓடியெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல லாபம் பெறக்கூடியதாக இருப்பீங்கனால அந்த பிஸ்னஸ்க்கு அது அதிர்ஷ்டம். குடும்பத்துக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்குமேனால் அது அதிர்ஷ்டம். இப்படி பல வகையில் இந்த குரு பெயர்ச்சி அடுத்து வர இருக்கின்ற கேதுவுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உதவுகிறது. அப்போது இந்த 4 ராசி அன்பர்களுக்கும் நல்ல உயர்வை, ஒரு வளர்ச்சியை இந்த குரு பகவான் உங்களுக்கு பெற்றுத்தருகிறார். இது பொதுவான பலனாகும் அன்பர்களே. அப்போது குறிப்பிட்டால் உங்களுடைய ஜாதகத்துக்கு இது பொருந்துமா இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் அதை அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம பதிவின் முடிவுக்கு வந்துடுவோம். அன்பு நேயர்களே, இந்த 4 ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் வருகின்ற நவம்பர் 14 மிக அற்புதமாக சென்னை தாம்பரத்திலே வச்சு நடைபெற இருக்கின்றது, சென்னையில் நடக்குது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்த கோடிகள் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ள விரும்பினால் உங்கள் கம்பெனிக்காகவோ, என்னுடைய கம்பெனிக்கு பேரில் பண்ணுங்கள், என் கடை பேரில் பண்ணுங்கள், என் ஆஃபீஸ் பேரில் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பேரில் பண்ணுங்கள், இல்லை குடும்பத்துக்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக, திருமண தடைக்காக, இன்னும் எத்தனை பிரார்த்தனைகள் அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணையை பெற்று அவர் தரக்கூடிய அந்த யோகங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அப்படி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அது ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் வருகின்ற நவம்பர் 14 அன்றைய தினம் நடைபெற ஞாயிற்றுக்கிழமைக்கு நடக்குது. ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய என் அன்பு சொந்தங்கள், அன்பு பக்த கோடிகள், அன்பு சீடர்கள் அனைவரும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். பேர், நட்சத்திரம், ராசி இதெல்லாம் கொஞ்சம் பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையும் பிரேயரையும் உங்களுக்கு சொல்லி வைங்க, அதுக்கான கட்டணத்தை செலுத்தி. ஸோ குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு இந்த குரு பெயர்ச்சி 2021-22 குரு பெயர்ச்சி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பல வகையில் பாசிட்டிவாக நல்ல சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.